Hi friends, this is Learn with GMK. In this video, we will talk about the ELAM வகுப்பு EL 9 complete book pack. So, மானுடம் வெல்லும் அப்படிங்கற அந்த பாடம் EL 9 book pack. இதுல இப்ப பார்க்க போறதுனா மலை பொலிவு அப்படிங்கற முதல் செய்யுள் பகுதியில் உள்ள book pack. மனித வாழ்க்கையில் தேவைப்படுவது ஆப்ஷன் ஆவனா பொறுமை. சாந்த குணம் உடையவர்கள் டாஷ் முழுவதையும் பெறுவர். ஆப்ஷன் ஈனா உலகம் முழுவதையும் பெறுவர். மலை அளவு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மலை கூட்டல் அளவு ஆப்ஷன் ஆவண்ணா. தன்னாடு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தன் கூட்டல் நாடு ஆப்ஷன் ஈனா. இவை கூட்டல் இல்லாது என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இவை இல்லாது ஆப்ஷன் ஆனா. அடுத்து பொறுத்துக்க பாருங்க. சாந்தம் அப்படின்னா அமைதி, மகத்துவம் சிறப்பு, தாரணி உலகம், இரக்கம் கருணை. அடுத்து குருவினா சிறுவினா சிந்தனை வினா வந்துட்டு நம்ம ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு தான் வரும். ஸோ அது ஒன் வேர்ட்ஸில் வந்துட்டு சேராது. அடுத்தது பார்த்திங்கன்னா தன்னை அறிதல் அப்படிங்கிற ஒரு செய்யுள் பகுதியில் உள்ள புக் பேக் தான். கூடு கட்ட தெரியாத பறவை எது அப்படின்னு பார்த்திங்கன்னா குயில். தான் ஒரு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தான் கூட்டல் ஒரு அப்படிங்கிறது தான் ஆப்ஷன் ஈனா. அடுத்து குருவினா சிறுவினா சிந்தனை வினா அடுத்த லெசன் போயிடலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு உரைநடை பகுதி தான். ஸோ கண்ணியமிகு தலைவர் அப்படிங்கிற ஒரு உரைநடை பகுதியோட புக் பேக்கப். காயிதே மில்லத் எந்த பண்பிற்கு உதாரணமாக திகழ்ந்தார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எது அப்படின்னா எளிமை பண்பிற்கு உதாரணமாக திகழ்ந்தார். அடுத்து காயிதே மில்லத் என்னும் அரபு சொல்லுக்கு டேஷ் என்பது பொருள். இதற்கான விடை சமுதாய வழிகாட்டி ஆப்ஷன் ஆவண்ணா. விடுதலை போராட்டத்தின் போது காயிதே மில்லத் எந்த இயக்கத்தில் கலந்து கொண்டார்? ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டார் ஆப்ஷன் இஎன்னா. காயிதே மில்லத் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று பேசிய இடம் எது? இதற்கான விடை ஆப்ஷன் ஆவண்ணா நாடாளுமன்றம். எதிரொலித்தது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எதிர்கூட்டல் ஒலித்தது ஆப்ஷன் ஈனா. முதுமை கூட்டல் மொழி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் முதுமொழி ஆப்ஷன் ஆனா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து குருவினா சிறுவினா சிந்தனை வினா வந்துட்டு நமக்கு ஒன் வேர்ட்ஸில் வராது. அடுத்து பார்க்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இலக்கண பகுதி வந்துடுது. ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு துணை பாடத்தில் புக் பேக் கிடையாது, இது இலக்கண பகுதி. பொருளின் பெயர் அதன் உறுப்புக்கு ஆகி வருவது இதனை வந்துட்டு ஆகு பெயர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்துட்டு என்னென்னா சாரி ஆகு பெயரோட புக் பேக் தான் இது வந்துட்டு. ஸோ பார்க்கலாம். பொருளின் பெயர் அதன் உறுப்புக்கு ஆகி வருவது என்னென்னா பொருளாகு பெயர். ஸோ பொருள் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு பொருளாகு பெயர் ஆப்ஷன் ஆனா. இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது என்பது சினையாகு பெயர். ஏன்னா கை அப்படிங்கிறது ஒரு உறுப்பை குறிக்கக்கூடியது, அதனால் ஆப்ஷன் ஆவனா சினையாகு பெயர். மலை சடசடவென பெய்தது இத்தொடரில் அமைந்துள்ளது இரட்டை கிளவி. சடசட அப்படிங்கிறது இரட்டை கிளவி. அடுக்கு தொடரில் ஒரே சொல் நான்கு முறை வரை அடுக்கி வரும் அப்படிங்கிறது தான் சரியான விடை ஆப்ஷன் ஈனா. குருவினா சிறுவினா கிடையாது. ஸோ அடுத்து வந்துட்டு கம்ப்ளீட் புக் பேக். ஸோ அந்த இயல்லையே என்னென்னா மொத்தமாக அந்த இயலில் வந்த எல்லா லெசனுக்கும் சேர்த்து கொடுத்துருப்பாங்க. அதுதான் கேட்க இந்த தலைப்புகள் ஒன்று, பேசுகிறது, சொல்லை கேட்டு எழுதுக, இது எல்லாமே என்னென்னா நம்ம ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்க்காக தான் உண்டு. ஸோ அதெல்லாம் எஸ்ஏ டைப் மாதிரி இருக்கும், நம்ம இதில் பார்க்க முடியாது. அடுத்து பாருங்கள். சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. காயிதே மில்லத் அவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர், ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர். ஸோ இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாருங்கள். நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும் அப்படிங்கிறது தான். இல்லை என்றால் போடலாம், இல்லை என்றால் கரெக்டாக வரும். ரெண்டாவது, குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, அதனால் அல்லது ஆகையால் போடலாம். காக்கையின் கூட்டில் முட்டையிடும். மூன்றாவது, அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன், எனவே பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். அஞ்சாவது, தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது, மேலும் இரண்டு நாட்கள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. ஓகேவா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இதுக்கான சரியான ஆன்சர். ஸோ அடுத்த பேஜ் பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கடிதம் எழுதுக கொடுத்துருக்காங்க. ஸோ கடிதம் எழுதுக நமக்கு வராது, எஸ்ஏ டைப் அது வந்துட்டு ஒன் வேர்டில் வராது. அடுத்து மொழியோடு விளையாடுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நிறைய பாக்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ என்னென்னு பார்த்துடலாம். முதல் கொஸ்டின், நூலகத்தில் இருப்பவை டேஷ்,
நூல்கள் நிறைந்துள்ள இடம் டாஷ் நூலகத்தில் இருப்பவை நமக்கு என்னது நூலகத்தில் இருப்பவை நூல்கள் நூல்கள் நிறைந்துள்ள இடம் நூலகம் அப்படிங்கிறது தான். உலக பொதுமறை எது அப்படின்னா திருக்குறள் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். முனைப்பாடியார் இயற்றியது அறநெறிச்சாரம் நீதிநெறி விளக்கம் பாடியவர் குமரகுருபரர். குற்றால மலைவளத்தை கூறும் நூல் குற்றால குறவஞ்சி சுரதா என்பதன் விரிவாக்கம் சுப்பிரமணிய தாசன். குற்றால குறவஞ்சி பாடியவர் திரிகூடராசப்ப கவிராயர். ஸோ இந்த மாதிரி என்னென்னா அதுக்கு ஏற்ற மாதிரி என்னென்னா நம்ம ஃபில் பண்ணணும் அவங்க கொடுத்துருக்க நம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. அடுத்து கீழ்காணும் படங்களை பார்த்து இரட்டை கிளவி அமையுமாறு தொடர் உருவாக்குக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்துங்க, மலை சடசடவென பெய்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒன்றுக்கு கொடுத்துட்டாங்க சரியா. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பறவைகள் படபடவென அடித்து பறந்தது சொல்லலாம். ரயில் தடத்தடவென ஓடியது. அடுத்து மரக்கிளை மடமடவென ஒடிந்தது அப்படின்னு சொல்லலாம் சரியா. ஸோ பறவைக்கு படப்பட, ரயிலுக்கு தடத்தட, மரக்கிளைக்கு மடமட அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த தீ விபத்தை பற்றி ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதில் வந்து க்வெஸ்சன் கேட்டுப்பாங்க. இந்த மாதிரி வந்துட்டு டிஎன்பிஎஸ்சியில் வராது. அடுத்து பாருங்கள் என் பொறுப்புகள் அது தேவையில்ல. கலைச்சொல் அறிவும் பார்த்துக்கலாம். சமயம் அப்படின்னா ரிலிஜியன், எளிமை அப்படின்னா சிம்பிளிசிட்டி, ஈகை அப்படின்னா சேரிட்டி, கண்ணியம்னா டிக்னிட்டி, கொள்கைனா டாக்ட்ரைன், தத்துவம் ஃபிலாசபி, நேர்மை இன்டெகிரிட்டி, வாய்மை சின்சியாரிட்டி, உபதேசம் ப்ரீச்சிங், வானியல் அப்படின்னா அஸ்ட்ரானமி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதோட என்னென்னா நம்ம முடிச்சிட்டோம் ஏழாவது வகுப்பில் உள்ள புக் பேக்கும் என்னென்னா கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். ஸோ கூடிய சீக்கிரமாகவே நம்ம 8th வகுப்பு புக் பேக்கையும் ஸ்டார்ட் பண்ணி அதையும் பார்த்துடலாம். தேங்க்யூ. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணுமா, ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக்கை போட்டுருங்க.